నమస్తేస్తు మహామాయే శ్రీపీఠేశ్వర పూజితే శంఖుచక్రగదాహస్తే మహాలక్ష్మీ నమోస్తుతే. హర నమః పార్వతీపతయే, హర హర మహాదేవ. తెన్నాడుడయ శివమే పోற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அணுதினமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு மந்திரத்தோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கிறது வழக்கம். இன்னைக்கு மகாலட்சுமியுடைய மந்திரத்தை நம்ம கேட்டோம். லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிற இந்த மகாலட்சுமி மந்திரம் ரொம்ப விசேஷமானது. ஏற்கனவே நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம சொல்லியிருக்கோம், சங்கும் சக்கரத்தையும் வச்சு ஆராதனை பண்ணுறது மகாலட்சுமி திவ்ய கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதைத்தான் அந்த மந்திரம் சொல்கிறது, சங்கு சக்கரகதாஹஸ்ய மகாலட்சுமி நமோஸ்துதே. சங்கும் சக்கரமும் கொண்டவள் தான் இந்த மகாலட்சுமி. அவ்வளவு விசேஷமான அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும், லக்ஷ்மி கிருபகடாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லப்படுறது. இன்னைக்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தோட இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இன்னைக்கு தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 17/4/2018 விளம்பி வருடம் சித்திரை மாதம் 4ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. இன்றைய திதி பிரதமை காலை 6:52 வரை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. அடுத்து வரக்கூடியது உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா நமக்கு தேவை இருக்கும். தேவைக்கு மீறின செலவுகள் இருக்கும்போது மேலும் மேலும் தேவைகள் இருந்துட்டே இருக்கும். சில நேரங்களில் பல விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், யாராவது வந்து பேசும் பொழுது அது நமக்கு ஒரு தொல்லையாகவே இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லாமல் சில பேர் வருவா வந்து பேசுவா, பேசுகிற விஷயங்கள் மனசுக்கு ஒத்து வரலைனாலும் அவட்ட பேசின்னு இருக்கிறது. என்னடா இது, நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்காத இவ்வளோ நேரங்கள் கழிஞ்சு விடுத்தேன்னு சில நேரங்களில் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கும். இருப்பினும் எதிர்பார்த்த பண வரவுகள் வரும். எண்ணங்களில் ஈடேறக்கூடியது, மத்தியத்திற்கு மேலே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கடன் தீரும், பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கழுத்துக்கு வர மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் கை கொடுக்கும் வழிபாடாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, கிருத்தி நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில விஷயங்களில் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு சொன்னால் மன கஷ்டங்கள் இருந்துட்டு இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னா அடடா இவன் என்னடா இப்படி பேசின்னு இருக்கா, முன்னாடி நன்னா தான் பேசினா, நமக்குன்னு இல்லாத போது இப்படி பேசுகிறாளே, ஒரு காரியத்துக்குன்னு வரும்போது உதவி இல்லையேன்னு பல நேரங்களில் சிந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். சில நேரங்களில் தனிமையில் உட்காந்துட்டு இருப்போம், பலவிதமான விஷயங்களை சிந்திச்சுட்டு இருப்போம். இப்படி சிந்திக்க 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 ஒன்றும் இல்லாத விஷயம் பெரிய பூதமான கதையாக, அது பெரிய விஷயமாக மனசில் நினச்சிட்டு இருப்போம். ஆக நிறையா சிந்திக்கிறது இருக்கலாம், ஆனால் வீண் சிந்தனைகள் ஆகாது. பல பேர்கிட்ட பேசுறது, நகைச்சுவையாக பேசுறது, பல காரியங்களை எடுத்து பண்ணும்போது மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள் போய் பிரச்சனைகள் சீர்ந்து நன்மைகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். குருமார்கள் கூட உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது பெரிய துன்பங்கள் இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாத நட்சத்திரத்தில் 4 பாதமும், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரொம்ப நாள் எதிர்பாராத நண்பர்கள் இன்றைய தினத்தில் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சின்ன வயசில் நடந்தது, படித்தது, இருந்தது, அந்த மாதிரி இடங்களுக்கு போயிடுறதுக்கு வரத்துக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் உண்டு. அல்லது சின்ன வயசில் நடந்த விஷயங்களை பற்றி இன்னைக்கு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சொந்த பந்தங்கள் உங்கள் இடத்துக்கு வருது, நீங்கள் அவளை உபசரிக்கிறது, அதே போன்று அவளுக்கு தேவையான உபசரணைகள்லாம் செய்யறதுக்கு உண்டான நாள். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய நாளாக இருந்துருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பண கஷ்டங்கள் தீரும், நன்மைகள் உண்டாகும், கவலை வேண்டாம். நண்பர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு மன மகிழ்ச்சியும் மன திருப்தியும் தரும். பூஜை புனஸ்காரங்களில் இஷ்டப்பட்ட அதுக்குண்டான விக்கிரகங்கள், பூஜை புனஸ்காரங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. நினைத்ததை நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகள்லாம் சமாளித்து இதுதான் சரி இது சரியில்லைன்னு சொல்லி எது உங்களுக்கு நியாயமாக போடுறதோ அதற்குன்னு போராடக்கூடிய நாள் இன்றைய தினம். அரசியலில் இருக்கிறவாளுக்கு சின்ன சின்ன போட்டிகள் இருந்தாலும் அதெல்லாம் வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். நகை சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, ஆர்னமெண்ட் சம்பந்தமாக, ஆப்டிக்கல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவா, கடை சார்ந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, மேலும் கடை வாடகைக்கு விட்டுருக்கிறவா, ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வாடிக்கையாளர்கள் மூலமான புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்குண்டான, ஆர்டர் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதமும், உத்திர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பேலன்ஸ்டாக மனசில் எடுத்துப்பேன், சில நேரங்களில் மனப்பதட்டப்படுறது, மனதளவில் இதை பாதிக்கும் பொழுது ஆஹா என்னடா இப்படி இருந்துட்டு இருக்கேன்னு யோசிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் நேரமும் காலமும் இன்றைய நட்சத்திரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கங்காட்டி எடுத்த விஷயங்கள் தானாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். முயற்சிகள் வீணு போகாது, திருமண காரியங்கள் கைகூடும். சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுத்த நல்லதோர் விஷயங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல பொறுப்புகளில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் உண்டாகி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ஹஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட கன்னிராசியான உங்களுக்கு புதியதோர் தொழில் தொடங்கிறதுக்குண்டான எண்ணங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். இவா கூட சேர்ந்து பண்ணலாமா, குடும்பத்தில் இருக்கிறவா கூட பேர் வைக்கலாமா, இந்த மாதிரி பலவிதமான சிந்தனைகள் மனசில் தோணும், நினைக்கிற காரியங்கள் ஈடேறும். சில விஷயங்களை ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து சில விஷயங்களை எடுத்து நிதானமாக செய்வேன். பல பேர் உங்களுக்கு புத்திமதி சொன்னவாள்லாம் இருந்தாலும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு வெற்றி வரும்போது கூட சேர்ந்து நல்லா சிரித்து சந்தோஷமாக பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும், நினைத்த வண்ணம் மாறக்கூடிய சில விஷயங்களை எடுத்து செயல்படுத்துவேன். புதியதோ தொழிலில் புதிய இடம் பார்க்கறது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற மனதில் தோணின விஷயம்லாம் எடுத்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள்,
வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அற்புதம் நிகழ்த்தக்கூடிய வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம் விசா நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எது நம்மளால் முடியுமோ அந்த காரியத்தை பண்ணோம், எது பண்ண முடியலையோ அதை அப்படியே ஒதுக்கி வச்சுவிட்டு என்னால் இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்துட்டு அப்புறம் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. அதே மாதிரி கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. தொழில் முறைகளில் போட்டியிட்டவாள்லாம் உங்ககிட்ட நல்ல சாதாரணமாக பேசுறதுக்கு உண்டான நாள், பிரிந்தவா ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நினைச்ச காரியம் நன்மையாக முடியும், மருத்துவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு, வெளிநாடு பிரயாணங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் உண்டு, அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றம், அதே மாதிரி வீடு மாற்றம், வீடு கட்டணும் வாங்கணும் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய N2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு விருச்சிகராசிக்கு நிம்மதியான நாள். சில விஷயங்கள்லாம் மனசில் நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லபடியாக நிறைவேறணும், குழந்தைகளுக்கு நல்லபடியாக இருக்கணும், குழந்தைகள் நன்னா படிக்கணும், அவள் நம்ம சாதிக்காத விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையாக காத்திருந்து சாதிக்கக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய முயற்சிகள் ஏதேனும் இருந்தால் அதை ஓரிரு நாள் தள்ளி போட்டுக்கலாம். திடீர்னு யாராக பிரயாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா அது இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பதால் சில பேர்கிட்ட கோவப்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுசு ராசிக்கு நிறைவான நாள், நினைச்ச காரியத்தை பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் சிரமப்பட்டதுக்கு இன்னைக்கு நல்ல பலன்கள் இருக்கும். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா கவனமா ஒவ்வொரு காரியத்தையும் பிரயாணத்தையும் பண்ணிக்கிறது நல்லது. பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள், புதிய உத்தியோக மாற்றமெல்லாம் நல்லபடியா இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா அதுலேயும் குறிப்பாக IT ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய N9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் ஆண்டவர் வழிபாடு வெற்றியை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய அதிகாரிகளை சந்திக்கிறது, பெரிய மனிதராக மனசில் நினைச்சுட்டு இருக்கிறவா கூட இன்றைய தினத்தில் செல்றது, அதே மாதிரி அவ மூலமா பாராட்டுதல்களை பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். எண்ணிய காரியங்கள் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. குழந்தைகளுக்கு பரீட்சையில நல்ல நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாள். வீடு இடமாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புகழ் உண்டு. அதிர்�்டம் தரக்கூடிய அற்புதமான N3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாத நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பக்திமயமான நாள், நினைச்ச காரியங்கள் லீடரும், நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றி தர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில முயற்சிகள்லாம் பார்த்துட்டேன்னா ரொம்ப நாள் தடங்கள் இருந்துட்டு இருக்கும், அந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள். யார்கிட்ட எப்படி பேசி காரியத்தை சாதிக்கிறதுங்கிற திறமை படைத்தவர்களாக இருப்பிருக்கேன். இன்னைக்கு தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு, பராசக்தி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி என்பர்களே, புரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில விஷயங்களில் நம்ம
லாபகரமான நேரமாக இருந்துருக்கும், சில நேரங்களில் விரயங்கள் இருந்துருக்கும், லாப நஷ்டம் சரிசமமாக இருக்கக்கூடியதாக இருக்கும், சில நேரங்களில் ஜாதகத்தை பொறுத்து அது இப்படி அப்படியும் மாறும்னு சொல்லுறது. ஆக இன்றைய தினத்தில் கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும், இருப்பினும் செலவுகள் இருந்தாலும் லாபத்தை ஈட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு உண்டான நாள், எடுத்த முயற்சிகள் வெற்றிகரத்தை கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னின்று செய்யறதுக்கு உண்டான நாள். தெரியாத ஒரு இடத்துக்கு போய் சில சாதனைகளை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, சாரதாம்பாள் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஒவ்வொரு தினமும் நம்ம ஆன்மீக தகவலில் பலவிதமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறையா பேர் கேட்கறது உண்டு, சார் நாங்கள் ஒரு பெரிய தொழில் ஸ்தாபனம் வச்சுட்டு இருக்கோம், உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நாங்கள் ஒரு தியேட்டரை வச்சுட்டு இருக்கோம், ஒரு பார்க் வச்சுட்டு இருக்கோம், ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டு இருக்கோம், ஒரு துணிக்கடை வச்சுட்டு இருக்கோம், ஒரு பியூட்டி பார்லர் வச்சுட்டு இருக்கோம். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு, யார் வரானே தெரியாது. நல்லவாளும் வருவா, எதிர்மறையானவாளும் வருவா. இப்படி நல்லவா எதிர்மறையானவா வரும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுறது? அவள் வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு வியாபாரம் குறையுதுன்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லும்பொழுது சொன்னால், சார் என் கடைக்கு தினம் தினம் வரக்கூடியவா பார்த்துட்டு அப்படின்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப நண்பராக இருந்தவா, இடைப்பட்ட காலத்தில் எப்படி மாறினாலே தெரியாது, ஆனால் டெய்லி வருவா பேசுவா. அவள் வந்துட்டு போன உடனே பார்த்துட்டேன்னா ஒரு சந்தோஷமே இருக்காது, ஏதோ ஒரு சண்டை வந்துடும், எனக்கே தெரியுது அவள் வந்து நெகட்டிவ், ஆனால் எப்படி தவிர்த்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னான். சோ இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் கடைகள் பெரிய பெரிய பிஸ்னஸ் சென்டர்ல இருந்து இருந்தாலும் சரி, நெகட்டிவ் எனர்ஜி வராமல் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன வழி இருந்தால் சரியாகும்? இன்னைக்கு இதைத்தான் நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்கக்கூடியது. அதாவது நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவாக மாறுறதுக்கும், ஒரு கடைகளில் வரக்கூடிய நபர்கள்கிட்ட பாசிட்டிவாக வரத்துக்கும், அவள் வந்துட்டு போனதுக்கப்புறமும் திருப்பி திருப்பியும் நல்ல முன்னேற்றம் ஆகிறதுக்கும் உண்டானது என்ன பண்ணணுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எல்லா கடைகள்லையும் முகப்பு வாசல் இருக்கும், 2 வாசல்களில் ஒரு கண்ணாடி, இதில் ஒரு கண்ணாடி டம்ளார்லேயோ அல்லது ஒரு கண்ணாடி சின்ன பவுல்லையோ நிறைய உப்பு நிறைச்சி 2 குறுமிளகை போட்டுவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிறது நிறைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிடும். அந்த காலத்தில் திருஷ்டிகள் சொல்ல உப்பு குறுமிளகை வச்சு தான் திருஷ்டி சுற்றுறது வழக்கமாக இருப்போம். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆக இது 2 வாசல்கள்லையும் வச்சுக்கிறது நல்ல பலன்கள். வெளியில் வைக்கணுமா உள்ளே வைக்கணுமா? உள்ளே வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நெகட்டிவாக மனசில் தோணின்னு இருக்கிறவாளுடைய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போக்கக்கூடியதாக இந்த அமைப்பு இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வேப்பம் கொழுந்த வேப்ப அந்த இலையை வாசலில் கட்டுறதும், மாவிலையை வாசலில் கட்டுறதும் எப்பேற்பட்ட கெட்டதாக இருந்தாலும் போயிடும், நன்மைகள் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு அந்த காலத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சுருக்கா. ஆக நெகட்டிவ் போய் பாசிட்டிவாக வரத்துக்குண்டான சில முயற்சிகள் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்த்துருக்கோம். இந்த ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய ஹோட்டலில் சொல்லி அவர் இப்போ நல்ல மாற்றத்தை காண்பித்து, எனக்கு பரவாயில்ல சார் முந்தி இருந்ததை விட இப்போ நல்லா இருந்துருக்கு, எதேச்சியாக முந்தியெல்லாம் பார்த்துட்டேன்னா டக்குன்னு புக் ஆகாத, ஆனால் இப்போ எப்பவுமே பிஸியாக இருக்குது, எங்களுக்கும் மன திருப்தியாக இருக்குதுன்னு சொன்னால், அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய இடத்துல அதை வைக்கும்போது நல்ல வித்தியாசத்தை பார்க்க முடியும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரிய விஷயங்களை தொழிலுக்காகவும் வீட்டுக்காகவும் செல்வ செழிப்பு கூடுறதுக்காகவும் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு. அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ ஐயர். நன்றி, வணக்கம்.